சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நான் கடந்த 15 வருஷமா நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமா பல பேருடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி தந்த என்னுடைய குருநாதருக்கும் இறைவனுக்கும் வணங்கி நன்றிகள் சொல்லி துவங்குகிறேன். இந்த வருஷத்தோடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆல் த டேட் ஆஃப் பர்த்ஸ், 1 to 31 வரைக்கும் பிறந்தவர்களுக்கு. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில் வரப்போகுது. என்னோடது மாத பலன்களாக வரும் எண்ணியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இதுவும் பதிவுகளும் வரப்போகுது. என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து காண்பதற்காக நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எப்போ என்னுடைய பதிவுகள் வந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அந்த நோட்டிபிகேஷன் வரும். சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2021 புதனின் ஆதிக்கமான 5ஆம் எண்ணில் பிறந்திருக்கு. இந்த வருஷம் வந்து நிச்சயம் வந்து போன வருஷத்தில் நீங்கள் பட்ட சிரமங்களிலிருந்து ஓரளவாச்சும் நீங்கள் உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வரலாம், மூச்சு விட்டுக்கலான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் வாய்ப்பை கொடுக்கும். உங்களுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு ஆண்டு கிடையாது. உங்களுக்கு சுமாரான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதை விட வரக்கூடிய ஆண்டான 2022 ரொம்ப அட்வான்ஸாகவே சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் இந்த ஆண்டு நீங்கள் உங்களுக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய உழைப்பு அஸ்திவாரம் மாதிரி இருக்கும். வரக்கூடிய ஆண்டு வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலன்களை தருவதற்கான ஒரு ஆண்டாக அது அமைய போகுதுன்னு சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த வருஷம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த வருஷம் வந்து ஏற்கனவே நீங்கள் வேலை இழந்திருந்தீங்கன்னா, ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த தொழிலில் நஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வருவதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாகவோ, ஏற்கனவே பழகிய ஒரு பழக்கத்தின் மூலமாகவோ, உங்கள் ஆஃபீஸ் கலீகாக இருக்கலாம், அவர்கள் மூலமாகவோ புதிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்பு ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்ததை நீங்கள் மீட்டெடுத்து மறுபடியும் செய்யலாம். அது புதுசான இன்னொரு விஷயம் செய்யலாம். அது உங்களுக்கு வந்து பட்ட சிரமங்களிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துரும். தடைப்பட்ட காரியங்கள்னு வீட்டில் வந்து ஒரு சில சுப விஷயங்கள் வந்து தடைப்பட்டிருந்துச்சுன்னா, நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்கள்லையும் குரு வழிபாடு நிறையா பண்ணணும். அது வந்து உங்களுக்கு மனதிற்கு பிடித்த இறைவனை நினைத்து ஒரு அரை மணி நேரமாச்சும் ஒரு தியானம் மாதிரி உட்காந்தீங்கன்னா போதும். ஏன்னா சந்திரன்கிறவரே வந்து மனோகாரகன்னு சொல்லுவோம். இந்த 2ஆம் எண் தேதிகளில் பிறந்த நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மனோபலம் தான் ரொம்ப அதிகம். 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மனதை நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றிகள்ங்கிறது வந்து சாத்தியமாகும். அது வந்து நீங்கள் இந்த பௌர்ணமி தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு 20 நிமிட தியானம், உங்களுடைய மனதிற்கு பிடித்த குருவை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய தியானம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து வழியையும் உங்களுக்கு காட்டும். எந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா வெற்றி அடைவீங்களோ அதற்கான ஒரு பாதை வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அதே போல் ஏற்கனவே நீங்கள் பட்ட சிரமங்கள் உங்களுக்கு வந்து மனச்சோர்வை ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். அதையே நினச்சி நீங்கள் வந்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி சந்திரனுங்கிற கிரகம் வந்து நிறைய மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால பழைய சிரமங்களை நினைத்தே தயவுசெய்து உட்காந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதற்கான முழு பலன்கள், 100% பலன்கள்ங்கிறது இந்த வருஷத்தோடைய முடிவுக்குள்ளார நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எந்த அளவுக்கு சோர்வுகள் நீங்கி முன்னெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சிறிது சிறிதாக உங்களுடைய பிரச்சனைகளை விட்டு நீங்கள் வெளியில் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து உயர ஆரம்பிச்சிருவீங்க. அது இந்த வருஷத்திலிருந்தே துவங்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன். இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கான அனுகூலமான மாதங்கள்னு ஒரு சில மாதங்கள் இருக்கு. அந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க. நிச்சயம் வந்து நிறைய உங்களுக்கான அதற்கான வெற்றிக்கான சூழ்நிலைங்கிறது வந்து இயற்கையாகவே இந்த மாதங்களில் உருவாகும். அது என்னென்ன மாதங்கள்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதன் பிறகு ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர். இந்த மாதங்களில் உங்களுக்கான முயற்சிகள் நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். இனி நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. லைஃப் லாங்குக்கும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகள்லாம் இயற்கையாகவே நடக்கும். 7,
16, 25 இந்த தேதிகள், அதன் பிறகு 1, 10, 19 இந்த தேதிகள்ல உங்களுக்கான முக்கியமான முயற்சிகள், யாரையாச்சும் போய் சந்திக்கணும், ஒரு வியாபார விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ ஒரு முக்கியஸ்தரை போய் நீங்க சந்திக்கணும் அப்படின்னீங்கன்னா நினைச்சீங்கன்னா இந்த தேதிகள்ல நீங்க அதை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல செய்திகளே உங்களுக்கு வந்து வந்தடையும், உங்களை வந்து அடையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கை ப்ளூ, இளம் நீலம் அதை உபயோகப்படுத்துங்க. பச்சை நிறம், இந்த பச்சை நிறம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ரொம்ப லக்கியான ஒரு கலர் அது. இந்த நிறங்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க. அதே போல் உங்களுக்கு உதவக்கூடிய மனிதர்கள், இப்போ நான் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான தகவல், உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்கள் தான் ட்ரஸ்ட் ஒருத்தியாக இருப்பாங்க, அவங்களால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே நிகழும். அது எந்தெந்த தேதிகளில் பிறந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13, 22 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவங்களால உங்களுக்கு இயற்கையாகவே நிறைய நன்மை அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தக்கூடிய மெட்டல், நீங்கள் வந்து சில்வர் நிறைய யூஸ் பண்ணணும். சில்வர் தான் உங்களுக்கு வந்து சேரக்கூடியது, அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். ஜெம்ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து நல் முத்து அணியணும், அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட முத்து வேண்டாம், இயற்கையாகவே சிற்பியில் தயாரான நல்முத்து, அதை தான் நல்முத்துன்னு சொல்லுவோம், இயற்கையாகவே வளர்ந்த முத்து அது நீங்கள் அணியலாம். அது கிடைக்கலனா மூன் ஸ்டோன் சொல்லுவோம், சந்திரகாந்தக்கல், அதுவுமே உங்களுக்கு வந்து பொருந்தும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய ப்ரொஃபஷன், எந்த துறையில் நீங்கள் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மனோபலம் அதிகம்னு சொன்னேன், மனோபலம் இருக்கிறவங்களுக்கு வாக்கும் நல்லா வரும், நன்றாக நீங்கள் வந்து வாதாடுவீங்க, உங்களுடைய பாயிண்ட்ஸ் அழகாக நீங்கள் முன்னெடுத்து வைப்பீங்க. ஸோ எனி ஃபீல்டு ரிலேட்டட் டு ஸ்பீச், இப்போ லாயர் துறைய, அரசாங்கம் சார்ந்த அரசு வக்கீல் துறை எந்த இதை சொல்லலாம், அதே போல் எழுத்து, அப்புறம் வந்து ஒரேட்ரின்னு சொல்லுவோம், அதாவது பேச்சு வன்மை இருக்கக்கூடிய துறைகள் சொல்லலாம், அப்புறம் பப்ளிஷிங், அந்த புத்தகத்தை எல்லாம் வெளியிடுவாங்க இல்லையா, அது போன்ற துறைகளும் உங்களுக்கு நன்றாக ஒத்து வரும். உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய ஒரு சில உதாரண புருஷர்களை பற்றி சொன்னால் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், உங்களோட ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது. மகாகவி பாரதியார் உங்களுடைய ஆதிக்கத்திற்குட்பட்டவர் தான், சந்திர ஆதிக்கத்தில் பிறந்தவர் தான். நம்மளுடைய தேசப்பிதா காந்தியடிகள் அவரும் சந்திரனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்டவர் தான். இப்போ நீங்கள் கேட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான், உங்களுடைய தேதியை அடிப்படையாக வைத்து சொல்லப்பட்ட பலன்கள். எக்கணிதத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள், நியூமராலஜியை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து இடையில வந்துட்டு போகும். அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய நேம் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஒவ்வொரு நேம்லேயும் சம்மந்தப்படக்கூடிய பிரமிட் நம்பர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் புரிந்து கொண்டு உங்களுடைய பெயர் வந்து மிக பொருத்தமாக உங்களுக்கு அமைச்சுக்கிட்டிங்கன்னா, அது இந்த ஆண்டு மட்டுமல்ல வாழ்நாள் முழுக்க நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து அது உங்கள் லைஃப்பில் வந்து உண்டு பண்ணி கொடுத்துரும். பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சர்வசாதாரணமாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதற்கான வாய்ப்பு கூட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இந்த பதிவை காண்பதன் மூலமாக கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அந்த நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்பி வைங்க. பெயர் வந்து முழு பெயராக இருக்கணும். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நீங்கள் அந்த இதை அனுப்பிச்சிட்டு, டீட்டெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு 2-3 days டைம் கொடுங்க. உங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் அனுப்பிச்சி வைப்பேன், அதில் வந்து இலவசமாக ஒரு சில பொது பலன்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிருக்கும், உங்களுடைய பெயர் எண்ணிருக்கும் எந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குங்கிற தகவலை அதில் என்னால் சொல்ல முடியும். இதை நீங்கள் வந்து இந்த இலவச பொது பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் அனுப்பணும். அதை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கான இந்த இலவச பொது பலன்களை அனுப்பிச்சி வைக்கிறேன், அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்த்து பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இது போல் நிறைய பதிவுகள் இனிமேல் வரப்போகுது தொடர்ந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து அந்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதனால் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.